Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நாளைய தினத்தை நீங்க யாரும் மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு ரிமைண்டர் தான் இது. என்னடா அப்படின்னா, குழந்தைக்காக நாம் வேண்டி இருக்கும்போது நமக்கு விரதம் இருக்க வேண்டிய உகந்த நாள் அது என்னன்னா சஷ்டி நாள். அந்த சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய நாள் நாளைய தினம்தான் வருகின்றது. அதே நேரத்தில் பாபாவிற்கு உகந்த நாளான வியாழன் கிழமையுமே வந்து அன்றைய நாள்தான். ஸோ இரண்டுமே வந்து ஒரே நாளில் வருவதனால் நாளைய தினத்தை கண்டிப்பாக வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. விரதமிருந்து வழிபடும்போது கண்டிப்பாக இதனுடைய பலன் உங்களுக்கு கூடுதலாக வரும். பொதுவாக அம்மாவாசைக்கு பிறகு வருகின்ற நாட்களை வந்து வளர்பிறை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வளர்பிறை சஷ்டி நாளன்று என்னென்ன பண்ணணும், அதே நேரத்தில் பாபாவிற்காகவும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரிய வரும். வியாழன் கிழமை வருகின்ற நாள் எப்பவுமே விசேஷமானது பாபாவை கும்பிடும் பக்தர்களுக்கு. பாபா நம்மளுக்கு இதை தான் தருவாரா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாம் என்ன மனமுருகி வேண்டினாலும் நமக்கு அது சரி, அது நடந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிற நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் பாபா செய்வார். என்ன விஷயத்தை வேணாலும் நம்ம கேட்கலாம் பாபா கிட்ட, எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பார். அதிலும் நமக்கு இது நடந்தால் சரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பாபா நடத்தி காட்டுவார். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அதுக்கு இரண்டு ஒரு தகுதிகள் தான் நமக்கு வேணும். அது என்ன குவாலிட்டி அப்படின்னா பொறுமையும் நம்பிக்கையும் தான். பாபாவோட தாரக மந்திரமே வந்து அதுதான். பொறுமையும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாபா எக்காலத்துலேயும் என் சூழ்நிலையுமே நம்மளை கைவிடவே மாட்டார். அதே மாதிரி ஒரு நாலே நாலு வாசகம் மட்டும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் உங்கள் சாமி அறைக்கு முன்னாடி அதை சொன்னீங்கனாலே போதும், கண்டிப்பாக பாபாவின் அருள் உங்கள் வீட்டில் முழுக்க இருக்கும். என்னென்னா, ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய் ஜெய் சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. இந்த நாலே நாலு வாசகம் தான். இந்த நாலு வாசகத்தை மனசார வேண்டி வாய்விட்டு சொல்லி அதை பாபாவிடம் வந்து உங்கள் கோரிக்கையை முன்வைக்கும்போது கண்டிப்பாக பாபா உங்கள் கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவார். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், எனக்கு பெரிய நீர்க்கட்டி இருக்குது, இல்லை ஃபைப்ராய்டு இருக்குது, இல்லை ஹஸ்பண்டுக்கு வந்து சிமெண்ட் குவாலிட்டி புவராக இருக்குது, ஆசூஸ்பமியான்னு சொல்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, கணவர் மனைவிக்குள்ளேயே வேறுபாடு, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பாபா அதை சரி பண்ணி கொடுப்பார். நம்பிக்கையோடு வழிபடக்கூடிய நாளைய நாள் வியாழக்கிழமை, அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி சஷ்டி விரதமும் நாளைக்கு வருகிறது. இந்த சஷ்டி நாளன்று என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, ரொம்ப பெரிய விசேஷங்க. ஏன்னா குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு உகந்த நாள்னா சஷ்டி விரதம் தான். மாதம் மாதம் வருகின்ற சஷ்டி விரத நாளன்று முருகனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடும்போது இதனுடைய சிறப்பு கூடுதலாக அமையும். பொதுவாக மாத கேலண்டரில் ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஏன்னா இங்கேயும் சஷ்டின்னு போட்டிருக்காங்க, இங்கேயும் சஷ்டின்னு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு, எந்த சஷ்டியை வந்து எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான். என்னென்னா கேலண்டரில் சஷ்டி விரதம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சிலதில் பார்த்திங்கன்னா சஷ்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சஷ்டி விரதம் போட்டிருக்கிறனால தான் நம்ம விரதம் இருந்து வழிபட வேண்டும். இன்னும் ஒரு சில கேலண்டரில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா வேல் வந்து அடையாளம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேல் அடையாளம் வந்து இருக்கின்ற சஷ்டி தான் சஷ்டி விரதத்திற்குரிய நாள். இந்த நாளில் வந்து வழிபட வேண்டும். இதை எப்படி வழிபடலாம் அப்படின்னா இரண்டு வகையாக வந்து நீங்கள் வழிபடலாம். ஒன்று, எனக்கு விரதமே இருக்க முடியலைங்க, நான் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு டயபெட்டிக் இருக்குது, கரெக்டாக நேரத்துக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. எப்படின்னா பழங்களாக எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா பால் பழமாக எடுத்துக்கொண்டு முருகனை வழிபடுவதும் சிறப்பு தான். ஸோ மூன்று வேளையும் பழமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு சிலருக்கு என்னால் ஒரு வேளை வந்து சாப்பிடாமல் இருக்க முடியுங்க அப்படின்னா காலை மற்றும் அன்னம் விட்டு விரதம் இருங்க. ஸோ அன்னம் விட்டு விரதம் இருந்து மதியம் வந்து உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் முடித்து கொள்ளலாம். இல்லைங்க நான் டே ஃபுல்லாக விரதம் இருப்பேன் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிங்க. பிரம்ம முகூர்த்தம் டைம் 4:30 அதிகாலை 4:30 6 வரைக்கும். நீங்கள் 5:30 எழுந்திரிச்சு குளித்து நீராடிட்டு விளக்கேற்றினாலே வந்து போதுமானது. விளக்கு ஏற்றி
முருகன் திருவடுவதற்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசத்தின் பாடலை வந்து வீட்டில் ஒலிக்க விடுங்க. அதே மாதிரி உங்கள் வாய் விட்டு கந்த சஷ்டி பாடலை பாடி வரும்போது கண்டிப்பாக முருகன் மனம் இறங்கி அந்த பால முருகனாகவே உங்கள் வீட்டில் தவழுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா முருகன் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம். அதனால தான் அவருக்கு இன்னொரு பேர் பால முருகன் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இவர் ஆறுபடை முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் விளக்கேற்றி நீங்கள் சஷ்டி விரதத்தன்று வழிபடும் போது ஆறு அகல் விளக்கு, மண் அகல் விளக்குகளை வந்து ஏற்றி நெய் தீபமிட்டு வழங்க வேண்டும். அதே மாதிரி திரி பார்த்திங்கன்னா இரண்டு திரியாக இருக்க வேண்டும். ஒத்த திரியாக வந்து போடக்கூடாது, ரெண்டு திரியாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் அதனுடைய சக்தி வந்து அதிகமாகும். அதே மாதிரி தான் ரெண்டு திரியும் ஒன்றாக போட்டு நெய்விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை வழிபட வேண்டும். விரதம் இருந்து முடிக்கும்போது கண்டிப்பாக நெய் வைத்தியம் வைக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவதனால முடிந்தால் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபட வேண்டும். இல்லை நான் நெய் வைத்தியம் வைக்கிறேன் அப்படின்னா தயிர் சாதம் வந்து கிண்டுங்க. வீட்டில் தயிர் சாதம் பண்ணி முருகப்பெருமானை திருவிடுவதற்கு முன்னாடி வைத்து அதன் பிறகு விரதத்தை முடித்து கொள்வது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக அமையும். அப்படிப்பட்ட நாளைய தினத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக மனமுருகி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மண்டையிலேருந்து தூக்கி போட்டுருங்க. தெய்வம் மட்டும்தான் துணை, இந்த தெய்வம் எனக்கு உதவும் அப்படிங்கிற பாபாவின் தாரக மந்திரமான நம்பிக்கையோடு இதை நீங்கள் வழிபட ஆரம்பிங்க. கண்டிப்பாக விரைவிலேயே உங்கள் வீட்டிலும் குழந்தை பாக்கியம் இருக்கும், குழந்தை தவழும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.